இன்று காலை அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் நேற்று இரவு நடந்த சில சம்பவங்கள், கோர்ட்டினுடைய தீர்ப்பு நேற்று இரவு 7:30 மணிக்கு ஓபிஎஸ்க்கு பின்னடைவாகவும், அதற்கு பின்பு தனிமம் நீதிமன்றத்தினுடைய அந்த கிருஷ்ணன் உடைய தீர்ப்பு, ராமசாமியுடைய தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் மனு செய்யப்பட்டு விடியற்காலை வரைக்கும் மோகன் மற்றும் துரைசாமியுடைய தலைமையில் பொதுக்குழு நடைபெறலாம். அந்த பொதுக்குழுவில் 23 வரைவு தீர்மானங்கள், அதற்காக என்னெல்லாம் பேச போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல சொன்ன அந்த வரைவு தீர்மானத்தினுடைய அடிப்படையில் மட்டுமே நடத்த வேண்டும். அந்த பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படும் நடவடிக்கைகள் எதையும் முன்னெடுக்கக்கூடாது என்று ஓபிஎஸ்க்கு வாய்ப்பாக விடியற்காலை 4:30 மணிக்கு தீர்ப்பு வந்தது. இரவு முழுவதும் 2 நீதிபதிகள் அந்த தீர்ப்பை வழங்கினார்கள். அதற்கு பின்பு இன்று காலை சென்னையிலே 7 கிலோமீட்டர் அளவுக்கு நீண்ட பூந்தமல்லியிலிருந்து சென்னை அமைந்த கரை வரைக்கும் பெரும் கூட்டங்கள் இருந்ததை நாம் பார்த்தோம். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, காலையிலே படோகரமான கூட்டங்கள் நடந்தது. ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும், சென்னை, கோயம்பேடு, மதுரவாயில், வானகரம் முழுவதுமாக நிரம்பியிருந்த காட்சியை நாம் பார்க்க முடிந்தது. எடப்பாடி வருவதற்கு சற்று தாமதமானது. ஓபிஎஸ் அதற்கு பின்பு வேறொரு வழியாக வந்துவிட்டார். மேலே உள்ளே சென்றவுடன் ஓபிஎஸ்ஐ வேலுமணியை யாரும் வரவேற்கவில்லை. அவராக சென்று அமர்ந்தார். அதற்கு முன்னால் அந்த கூட்டத்தில் வைத்தியலிங்கம் அமர்ந்திருந்தார். அவர் துணை பொதுச் செயலாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், ஏற்கனவே இணை ஒருங்கிணைப்பாளர், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கின்ற நேரத்தில் வைத்தியலிங்கம் அவர் மட்டும்தான் ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளராக இருந்தார். ஒரு பொதுக்குழு நடைபெற வேண்டுமென்றால் அதற்கான சில புரோட்டோகால்கள் இருக்கிறது. குறிப்பாக பொதுக்குழுவில் ஆரம்பித்து சில விஷயங்களை நான் வழிமொழிகின்றேன், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முன்தாக்கல் செய்ததை நான் வழிமொழிகின்றேன் என்று திரு இபிஎஸ் சொன்னார். ஆனால் நாம் அப்போது பார்க்கின்ற போது ஒரு சுமூகமான சூழ்நிலை இருப்பதை போன்று நினைத்து கொண்டிருந்தோம். திடீரென ஓபிஎஸ் அமைதியாக இருந்திருக்கின்ற போது இபிஎஸ் வந்து தமிழ் குடிமகனை அதிமுகவினுடைய முதன்மை அவை தலைவராக தேர்ந்தெடுத்தார். ஏற்கனவே அவர் தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை இப்பொழுது உறுதி செய்திருக்கின்றார். அது ஒரு பக்கம். ஆனால் இந்த பொதுக்குழுவில் வரவு செலவு திட்டத்தை, ஒரு கட்சியினுடைய வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்ய வேண்டும் என்பது மேண்டேட். ஆனால் எந்த விதமான வரவு செலவு திட்டத்தையும் தாக்கல் செய்யவில்லை. அதை தாக்கல் செய்யக்கூடிய பொறுப்பில் ஓபிஎஸ் இருக்கின்றார். ஆனால் ஓபிஎஸ்ற்கான அதிகாரம் வழங்கப்படவில்லை. அவர் அமைதியாக தனித்து விடப்பட்டிருந்தார். இங்கே ரொம்ப முக்கியம். அதற்கு பின்பு திடீரென மிக கடுமையான கோபத்தோடு பொதுக்குழு மேடைக்கு வந்த சிபி சண்முகம், எப்போதும் அவர் அப்படித்தான் பேசுவார், 23 தீர்மானங்களையும் நான் தள்ளுபடி செய்கின்றேன் என்று அவர் ஒற்றை வரியிலே தள்ளுபடி செய்தார். கூட்டம் மிக கடுமையாக ஆக்ரோஷத்தால் குரல் எழுப்பியதையும் நாங்கள் பார்க்க முடிந்தது. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளராக ரெண்டு பேருமே இருந்தார்கள். ரெண்டு பேருக்குள் எந்த பேச்சும் நடக்கவில்லை என்பதை நாம் இங்கே குறித்து சொல்ல வேண்டும். சிவி சண்முகம் சொன்ன உடனே அதற்கு பின்பு அவற்றை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர்கள், குறிப்பாக எஸ்பி வேலுமணி, ஜெயக்குமார் போன்றவர்கள் எல்லோருமே பேசியபோது ஒற்றைத்தலைமையை பற்றி தான் பேசினார்களே தவிர, கட்சி வலுப்படுவதற்கு ஏற்கட்ட பின்னடைவை சமாதானம் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் யாரும் செல்லவில்லை. குதிரைக்கு பார்வைக்காக அவர்களுக்கு முகத்தில் கவசம் அணிந்து எப்படி பேசுவார்களோ அப்படித்தான் ஒற்றைத்தலைமை என்று தான் பேசிக் கொண்டிருந்தார்களே தவிர, யாருமே சமாதானம் குறித்தும், ரெட்டைலை குறித்தும், அதிமுகவின் வளர்ச்சி குறித்தும், ஏற்கனவே நடந்த பின்னடைவுகளை நாம் எப்படி சரி செய்வது என்பது குறித்தும் பேசவில்லை. இங்கே பணம், நாங்கள் ஏற்கனவே சொன்னதை போன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பேரூராட்சி கிளைக்கழக, வட்டாரக்கழக, மாவட்ட கழக எல்லாவற்றிலும் இருப்பவர்கள், தமிழ்நாடு முழுவதும் கோவை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சென்னை, சென்னை புறநகர் பகுதி, திருவள்ளூர், மதுரை, திருச்சி, இப்படி எல்லா ஊர்களிலும் இருந்தும் எடப்பாடியுடைய ஆதரவாளர்கள் தான் 2,190 பேர். அவர்கள் அனைவரும் கையெழுத்திட்டதாக வைகை செல்வன் அறிவித்தார், சிவி சண்முகம் அறிவித்தார். ஆனால் இங்கே எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்காமல் துரோகி என்ற வார்த்தையை பதிவு செய்தார்கள். ஓபிஎஸ்க்கு முன்னால் அவர் பேசுவதற்காக ஒலிபெருக்கி கூட வைக்கப்படாதது, அவர் மிகவும் அவமானப்படுத்தப்பட்டார். ஆகவேதான் இடையில் ஓபிஎஸ் அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறினார். அதிமுகவை அழிவுபாதைக்கு சதிகாரர்கள் கொண்டு செல்கிறார்கள் என்று வைத்தியலிங்கம் தைரியமாக தன் குரலை உயர்த்தி பேட்டி கொடுத்ததையும் நாம் அறிய முடிகின்றது. இதுகாரம் 11/7/2022 அடுத்த மாதம் காலை 9:15 அடுத்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அவைத்தலைவர் திரு தமிழ்மகன் உசேன் அறிவித்ததையும் நாம் இங்கே பார்க்க வேண்டும்.
ஆக தற்போது அதிமுகவில் பிளவு உறுதியாகி இருக்கிறது. இதில் சமாதானத்திற்கான வாய்ப்புகள் எந்த வழியிலும் இருப்பதாக நாங்கள் பார்க்க முடியவில்லை. சமாதானத்திற்கான வாய்ப்புகள் அங்கே இல்லை. இனி என்ன நடக்கும் என்றால் அதிமுகவின் இரட்டை இலை ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இரட்டை இலை இல்லாமல் ஓபிஎஸும் இல்லை, இரட்டை இலை அதிமுக இல்லாமல் இபிஎஸும் இல்லை. இவர்கள் ஒரு வார்டு தலைவர்கள் தான். இவர்களுக்கான கரிஸ்மாவோ ஆளுமையோ எப்போதும் இல்லை. அதிமுக எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சிக்கு இரட்டை இலையும் அவர்களுடைய பெயரும் மட்டும்தான் மிக முக்கியம். அவர்கள் இல்லாத பட்சத்தில் இவர்கள் கட்சி வழிநடத்த முடியாது. ஒரு வட்டார கட்சியாக அது சுருங்கிவிடும், ஒரு சாதி கட்சியாக அது சுருங்கிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவர்கள் ஒருங்கிணைந்து போனால் கட்சி சிறப்பாக இருக்கும். இதே நேரத்தில் 5 ஆண்டுகளுக்கு நீக்கப்பட முடியாத அளவிற்கு ஒரு ஸ்ட்ராங்கான தலைமையாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் செயல்படுவார் என்பதை அதிமுகவினுடைய சட்டப்பிரிவு 22 அல்லது 43 விதிகளின் கீழ் இவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அது கோர்ட்டுக்கு செல்லுகிற போது எடப்பாடிக்கு அது பின்னடைவாக இருக்குமா? இந்த கோர்ட்டினுடைய தீர்ப்பு தற்போது ஓபிஎஸ்க்கு வாய்ப்பாக இருப்பதால் இதை எடுத்துக்கொண்டு அவர் தேர்தல் கமிஷனை அணுகலாம். ஆக மொத்தத்தில் பிளவு 100% அல்ல, 1000% உறுதியாகிவிட்டது. இவர்களுக்குள் இனி இணை பெருக்கப் போவதில்லை, தனித்தனியாகத்தான் செயல்படப் போகின்றார்கள். இந்த தனித்தனியாக செயல்பாட்டில் கட்சியினுடைய தலைமை பொறுப்பு, கட்சியினுடைய அதிகாரம், கட்சியினுடைய மிக முக்கிய சின்னம் கட்சி தலைமையே சின்னம் தான். ரெட்டை இலை தான் ஒருங்கிணைப்பாளர், ரெட்டை இலை தான் தலைவர், ரெட்டை இலை தான் அதிமுக. அந்த ரெட்டை இலையிலே கையெழுத்திடக்கூடிய உரிமை இபிஎஸ்க்கும் இருக்கிறது, ஓபிஎஸ்க்கும் இருக்கிறது. இப்பொழுது ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டிருக்கிற போது அவரிடத்தில் எந்த கையெழுத்தும் பெறாமல், அவருடைய எந்த சம்பந்தமும் இல்லாமல் ஒரு பொதுக்குழு நடக்க வேண்டிய புரோட்டோகால் விதிமுறைகளுக்கு மாற்றமாக நடந்து இந்த கூட்டம் சலசலப்போடு ஆக்ரோஷமான தொண்டர்களின் சத்தத்தோடு, அதாவது இபிஎஸ்ஆல் கூட்டப்பட்ட அந்த கூட்டம் அவர் ஆதரவாளர்களால் கலோபரத்திற்கிடையே முடிந்திருக்கின்றது. இது ஒரு நகைச்சுவையாகவும் விந்தையாகவும் இருக்கின்றது. இதுபோன்ற செய்திகளை உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து தர காத்திருக்கின்றோம். ஒரு ஒன்றை இறுதியாக சொல்கிறோம், அதிமுக 2 பிளவுபட்டு விட்டது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள், சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தொடரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் வானகரத்திலிருந்து சிறிவாரி கல்யாண மண்டபத்திலிருந்து ஒரு மூத்த செய்தியாளராக நான் உங்களுக்கு அறிவிப்பு செய்கின்றேன். நன்றி.